ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஓகே, இனிமே வந்து பணம் கொட்ட கொட்டுன்னு போகுதுங்க. ஆமா, வாங்குற பணத்துல என்ன பண்றது? பெரிய வீடு, செம பெரிய வீடு ஒன்று வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஐபோன் ஒன்று வாங்கணும். ஆமா, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும்? ஆமா, பணமே வரலையே, இதெல்லாம் எப்படி வாங்குறது? அப்புறம் பணமே வராம தான் இவ்வளவு நேரமா பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. பில்டப் பண்றனோ பீலாவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. வரும்ல, ஃபியூச்சர்ல பணம் வரும், கண்டிப்பா வரும். நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. ஆமாங்க, நம்ம யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் உடனே எந்த யூடியூப் சேனலுக்குமே பணம் வரவே வராது. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு டார்கெட் இருக்குது. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அதாவது யூடியூபுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சேனல்ஸ் ஆரம்பிப்பாங்க, ஆனால் அது ஆரம்பித்த உடனே பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம்னா அது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அதாவது அது ஒரு யூடியூப்க்கு வந்து மைல் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை க்ராஸ் பண்ணியிருக்கணும். 2, 4000 மணி நேரம் வந்து உங்களுடைய சேனலில் உள்ள வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். 4000 மணி நேரம் அப்படின்னு 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுடைய சேனல் வந்து ஆட்ஸ், அதாவது நீங்கள் நார்மலாக யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ அப்போ கடைசியாக முடிய போகும்போதோ ஆட்ஸ் வரும் பார்த்தீங்களா. இந்த ஆட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆட்ஸ் வரும்போது தான் நமக்கு அதுலேருந்து ரெவன்யூ அப்படின்ற ஒன்றே வர ஆரம்பிக்கும். அந்த ரெவன்யூ சாதாரணமாக இவங்க கொடுத்துடவே மாட்டாங்க. கேட்டுக்கப்பா, எப்போ அவங்க அந்த இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் சொன்னது மாதிரி தான், நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அந்த மானிட்டைசேஷனோட பட்டனை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விடணும். அப்படி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆட்ஸ் வர்றதுக்கான பர்மிஷனும் உங்கள்கிட்ட வந்து கேட்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு, ஆமாம், இவங்களுடைய சேனல் வந்து ஆட்ஸ் வர்றதுக்கான எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் மெயிலுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டானுங்க. கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்ஸில் நமக்கு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றத தான் அதில் அவங்க கொடுப்பாங்க. அது மூலயமா தான் நமக்கு அந்த பணம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிச்சாச்சு, மானிட்டைசேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த பணம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அவங்க டாலர்ஸாக தான் கொடுப்பாங்க. $1, $2 அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. மொத்தமாக $100 வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியும். $100 வந்ததுக்கு அப்புறம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. $100 வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்மளுடைய நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க அந்த பணத்தை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த பணத்தை அனுப்பி வச்சதுக்கப்புறம் நம்ம போய் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்பவும் எடுக்க முடியாது.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து அந்த பேங்கோட ஜிப் கோட போய் வாங்கிட்டு வரணும். அந்த ஜிப் கோட இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பணம் எடுக்க முடியுமா கேட்டா அப்பயும் எடுக்க முடியாது. ஐயோ எங்க இந்த ஆப் வச்சீங்க, இந்த இழவுக்கு தான் வர்றதே இல்லை. லோ சுகர் வேற. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ $100 வந்து 7000 அப்படின்னு ஒரு ஒரு நார்மலாக மதிப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 அவங்க வந்து டேக்ஸ் எடுப்பாங்க. அதாவது அது டாலராக வரும்போது அதை வந்து இந்தியன் கரன்சியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் பணம் வந்து நம்மள்ட்டருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த பணம்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த பணமே வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பணத்தை எடுக்க முடியும். இவ்வளோ ப்ராசஸையும் நம்ம முடித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த பணம் நமக்கு கையில் கிடைக்கும். இப்பவே கண்ணக்கட்டுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தே ஆகும். எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். யூடியூப்ல நிறைய பேர் ஒரு வருஷம் யூஸ் பண்ண, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க போடக்கூடிய கண்டென்ட் வீடியோஸ் வந்து நிறைய பேர் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ நினச்ச உடனே $100 வந்துருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து ரொம்பவுமே வேல்யூபுளாக இருக்கணும். இந்த பீக்ல என்ன, அதாவது இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் ஃபஸ்ட் அவங்களை நமக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ நமக்கு என்ன தேவையோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக என்ன நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கோ அதை நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோஸ் முன்னாடி வந்து அவங்க நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுங்க, யூடியூப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் தான் நமக்கு தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எத்தனை வீடியோஸ் உங்களால் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். 2வது ஒன்று பொறுமை. இதில் பொறுமை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் கொண்டு போய் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது என்றைக்காவது ஒரு நாள் அந்த உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 ஒரு தடவை உங்களோட வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒரு தடவை வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோஸை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு இதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய பேர் நம்மளோட கண்டென்ட், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ண இப்போ போட போகிற வீடியோட கண்டென்ட் ஆல்ரெடி ஒரு 100 போட்டிருப்பாங்க. நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்காருன்ட்டு அது கொஞ்சம் ஒரு 100, 90, 98 அந்த மாதிரி ஒரு இடம் ரேங்கிங்கில் அது வந்து நிற்கும். ஸோ யார் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை வந்து அவங்க போய் முதல்ல போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. அம்மா இவ்வளோ பேசுறியே, உனக்கு எவ்வளோ யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சு எனக்கு தானே பார். ஆமாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $13 தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி 2 மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அந்த பணமே எனக்கு அந்த $13 அப்படின்றது இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை சில காரணங்களாக, அதனால அந்த $13 நிற்கிது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்மளோட வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரோல்ஸ் வீடியோ, எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ரிவ்யூ, எல்லாமே ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே இனிமேல் கண்டினியூவாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப், ஒரு நிமிஷம் இந்ததை நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.